ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக அதாவது வந்து குவைத்தில் ஒரு கடைக்குள்ளே வந்து ஒரு கார் வந்து பூந்துருக்கு. அந்த வீடியோ தான் சைடில் ஓடிட்டு இருக்குது. ஸோ குவைத்தில் வந்து இந்த மாதிரி கார்கள் வந்து கடைக்குள்ளே ஏறது வந்து அடிக்கடி நடக்கிற விஷயம்தான். இருந்தாலுமே வந்து இந்த கார் விபத்தில் வந்து ரெண்டு பேருக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லாமல் தப்பிச்சிருக்கு. இருந்தாலுமே வந்து இந்த விபத்தில் அந்த கார் விபத்து ஏற்பட்ட கடையில் இருந்த ரெண்டு பேருக்குமே வந்து எந்த விதமான பாதிப்புமே இல்லை, அல்ஹம்துலில்லா. வாங்க இப்போ அடுத்த முக்கிய செய்திகளை போகலாம். நண்பர்களே, இந்த சில பசங்க இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பசங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸியில் ஏறுவாங்க. குறிப்பாக வந்து இந்திய டாக்ஸி டிரைவர்ஸை டார்கெட் பண்ணி தான் இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது. ஸோ இவங்க வந்து என்ன மாதிரி பண்ணுவாங்கன்னா டாக்ஸியில் ஏறிட்டு இறங்க வேண்டிய இடத்துல இறங்கிட்டு டாக்ஸிக்கு முன்னாடி காசையும் கொடுக்காம இதெல்லாம் வந்து அந்த டாக்ஸி டிரைவர் அடிக்கிறது, அவர்கிட்டருந்து மொபைல் ஃபோனை பிடிங்கிட்டு போகிறது, அவர்கிட்டருந்து பர்ஸ் போன்ற இந்த மாதிரி வேல்யூபிள் திங்ஸை பிடிங்கிட்டு போகிறது, இந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடுவாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அகமதிலிருந்து ஒருத்தன் வந்து டாக்ஸியில் ஏறியிருக்கான். ஸோ டாக்ஸியில் ஏறி மங்கா பிளாக் 2 இறங்குறதா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இறந்ததுக்கப்புறமா வந்து அந்த டாக்ஸி போன காசையுமே கொடுக்கல, கூடுதலாக வந்து அந்த டாக்ஸி டிரைவரையும் அடிச்சுட்டு அவர்கிட்ட இருந்த மொபைல் ஃபோனையுமே வந்து உடச்சி பிடிங்கிட்டு போனதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ பார்த்துங்க நண்பர்களே, நீங்கள் டாக்ஸி டிரைவராக இருந்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த மாதிரி பசங்களை வந்து காரில் ஏற்றுறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா வந்து இவங்க வந்து காரில் ஏறுறதே வந்து ஏமாத்துறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி நடவடிக்கைகளில் ஈடுபடுறவங்களை நீங்கள் யாராவது கண்டிங்க அப்படின்னா காவல்துறையை உடனே கால் பண்ணிடுங்க. இந்த நியூஸை மறக்காம தமிழ் நண்பர் உங்களுக்கு அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. மற்றொரு புது விஷயம் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.